ஹாய் ஹலோ கைஸ், நான் உங்கள் விஜய் கௌசல்யா. வாங்க சினிமாலேன்னு சீன் போடுவோம். ஒரு படத்தோட பேசிக்காக ஒரு காட்சி பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அதை எடுத்துகிட்டு போகணும், அப்படி இல்லைன்னா அந்த சீன் வந்து யூஸ்லெஸ் ஆகிடும். ஸோ நிறைய வந்து சக்ஸஸ்ஃபுல்லான மூவிலேயே பார்த்தீங்கன்னா வந்து ஸோ உங்களுக்கு அந்த கதை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முடிய போகுது, அதுக்கடுத்து என்ன நடக்கும் அப்படின்றதே உங்களுக்கு வந்து நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி இல்லாமல் ஒரு சீன் வைப்பாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து படத்தோட சக்ஸஸ். அந்த மாதிரி இருக்கிற ஒரு சீனை பற்றி தான் நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். வாங்க கொஞ்சம் சீன் போட போவோம். நம்ம கமல் சார் நடித்த லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் வெளியே வந்த விக்ரம் படத்தை பற்றியில் இருக்கிற ஒரு சீனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இந்த படம் வந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அதனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து சீன்ஸ்குள்ளேயே போயிடலாம். ஃபகத் ஃபாசல் தொடர்ந்து நடந்துட்டு வர கொலை பண்ணுறவங்க கூட்டத்தை வந்து சேஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரே ஒருத்தரை மட்டும் பிடிச்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் நடக்கிற இன்ட்ரோகேஷன் சீன் வந்து பார்த்துருக்கீங்களா? பார்க்கலன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது, ஹாட் ஸ்டாரில் அவைலபிளாக இருக்குது, போய் பாருங்க. நம்ம சேனல்லையும் அப்படியே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபகத் ஃபாசல் வந்து நம்ம கூட்டத்தோட தலைவரையே வந்து பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கும் போது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தலைவர் நான் இல்லை அப்படின்னு சொல்லாமலே வந்து ஒரு க்ளூ ஒன்று கொடுத்துருப்பாரு. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எங்களுக்கு இல்லை. விஜய் கொடுக்குற ஒரு க்ளூவால தான் ஃபகத்துக்கு பார்த்தீங்கன்னா உண்மையான தலைவன் யாருன்னு சொல்லி அவருக்கு வந்து தேடி போக வந்து தூண்டுது. ஸோ சீனும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் வந்து மூவ் ஆகும். ஸோ அது என்ன க்ளூன்னு சொல்லி நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. க்ளூவும் கொடுத்தாச்சு, படமும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டம் மூவ் ஆயிடுச்சு, இவ்வளோதானா? இல்லைங்க, இந்த சீனில் பார்த்தீங்கன்னா ஆருடம் கூட சொல்லியிருக்காங்க. ஆருடமா அப்படின்னா ஒரு மூவ் மூடியே கழட்டுறோம்னா இன்னொரு மூவ் மூடி போட்டவனால தான் முடியும். ஒன்றும் இல்லைங்க, முன்கூட்டியே நடக்கிற ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறது தான் ஆருடம். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நிறைய மூவிஸில் வந்து ஒரு குறிப்பிட்ட விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சாமியார் வந்து சொல்லிட்டு போவார். ஸோ அதுக்கப்புறம் வந்து அது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நம்மளை வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக வந்து வாண்டடாக திணிச்சா மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இல்லாமல் இந்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேஷுவலாக எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத்துக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு அப்படின்றது வந்து முன்கிட்டே வந்து சொல்லியிருப்பாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு வந்து மரணம் எவ்வளோ கேட்டு நீ பார்த்துருக்கியா, ஸோ கால்லாம் வந்து ஈரமாக இருந்து நடந்து நீ பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லி வந்து ஃபகத் கிட்ட வந்து சொல்லுவார். அவர் வந்து அது ஒரு அலட்சியமாக நினச்சிட்டு வந்து போயிடுவார். அவர் என்னது அலட்சியமாக நினச்சாலும் படம் பார்க்குற நம்மளுக்கு வந்து ஒரு கியூரியாசிட்டி இருக்குங்க. உங்களுக்கு டெரஸுக்கு என்ன வித்தியாசம்? முன்னாடி சொன்ன க்ளூவும் ஸோ இப்போ சொன்ன ஆருடமும் இந்த ரெண்டு விஷயமும் வந்து இந்த ஒரே சீனில் இருக்கிறதுனால தான் இது வந்து பார்த்தீங்கன்னா படத்தோட முக்கியமான சீனாக மாறுது. One man's revolution. He's another man's terrorism. ஒரு ஷாட்ன்றது ஒரு கட்டுக்கும் இன்னொரு கட்டுக்கும் நடுவில் இருக்கிற ஒரு காட்சி. ஸோ ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மீனிங்ஃபுல்லாக கம்போஸ் பண்ணும்போது அதில் வர எமோஷனை வந்து நம்ம மக்கள்கிட்ட வந்து ஈஸியாக வந்து கடத்த முடியும். ஸோ இதுதான் வந்து சினிமாவோட மேஜிக். பாத்தீங்கன்னா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ டைம்ஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து விஜய் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ 180 டிகிரி ரூலை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. அது ஏன்? விஜய் வந்து அவரோட ஒய்ஃபும் அவரோட குழந்தையும் வந்து கொல்லப்பட்ட விஷயத்தை வந்து சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அவரோட வந்து சேட் லைஃப்பை வந்து ரிவீல் பண்ணுற மாதிரி இருக்குது. அதனால கேமராவும் வந்து அவரோட ஆப்போசிட் டைரக்ஷன்லேருந்து அவருக்கு காட்டுறாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபகத் வந்து விஜய் கிட்ட வந்து உங்களுக்கும் டெரரிஸ்ட்டுக்கும் என்னையா வித்தியாசம் அப்படின்னு கேட்கும் போது விஜய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு டைலாக் ஒன்று சொல்கிறாரு. ஸோ இந்த டைலாக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபகத்தோட ஐடியாலஜிக்கு வந்து எதிரானது. இதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேருக்கும் பார்த்தீங்கன்னா இதை கன்வே பண்ணுறதுக்காக தான் கேமரா வந்து ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட் ஆப்போசிட் டைரக்ஷனில் வந்து வச்சிருப்பாங்க. 180 டிகிரி ரூலை வந்து பிரேக் பண்ணியிருப்பாங்க. இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியணும்னா நீங்கள் எல்லாருமே வந்து சூரியரை போற்ற மூவி வந்து பார்த்துருப்பீங்க, சூர்யா சார் ஆக்ட் பண்ண மூவி. ஸோ அதில் உடுப்பி ஹோட்டல் சீன் ஒன்று வரும். ஸோ அந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட் கன்வர்சேஷன் இருப்பாங்க, சென்டர் லைன் போட்டு வந்து 180 டிகிரி ஷார்ட் ரூல். ஸோ அதே மாதிரி இந்த சீன்லேயும் வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து ஆப்போசிட் பர்சன் கேட்பாரு, இது நம்மளுக்கான ஒரு வழக்கம் இல்லையே அப்படின்னு சொல்லும் போது சூர்யா சார் வந்து அந்த வழக்கத்தை மீறி நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கேமரா ஆங்கிளும் பார்த்தீங்கன்னா வழக்கத்தை மீறி ஆப்போசிட்டில் தாங்க எடுத்திருப்பாங்க.
இதுக்காக தான் கேரக்டர்ஸ் பேசுறது வந்து கேமராவும் நம்மளுக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணுது. இதுதாங்க காட்சி மொழின்னு சொல்லுவாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? பிடிச்சிருந்தா லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபேஸ்புக்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, அண்ட் யூடியூப்ல பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபார் மோர் அப்டேட்ஸ் சப்ஸ்கிரைப் சினிமாலே சேனல்.